நடைபெற்று முடிந்த நீட் தேர்வுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்கு இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒரு தேர்வு மையத்தினை தவிர மற்ற மூன்று தேர்வு மையத்தை தேர்வு எழுத சென்ற மாணவர்கள் போக்குவரத்து வசதியின்றி அவதிப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள தேவாலயத்தில் அப்பகுதி இஸ்லாமிய பெருமக்கள் கிறிஸ்தவர்களை சந்தித்து பூங்கொடுத்து வழங்கி சந்தித்தனர். இந்த சந்திப்பு மத நல்லிணக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக நடைபெற்றது. அண்மையில் இலங்கையில் நடத்தப்பட்ட தேவாலய குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஒருவருக்கொருவர் ஆறுதல் தெரிவித்துக் கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜக்கா மங்கலம் அருகே உள்ள பூச்சி விலாகத்தைச் சேர்ந்த விவசாயி சுப்பையா, இவர் தனது தோட்டத்தில் தென்னை மற்றும் வாழைகளை பயிரிட்டிருந்தார். இந்நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைத்தார்கள் மற்றும் தென்னை மரங்களை சிலர் வெட்டி எடுத்து தீ வைத்து கொளுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து விவசாயி சுப்பையா அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோவிலில் மழை வேண்டியும் உலக நன்மை வேண்டியும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர்.